தொடர்ந்து மக்கள் கேட்குறது என்னென்னா சூசைட்ஸை பற்றி கேட்பாங்க, தற்கொலைகளை பற்றி கேட்பாங்க, தற்கொலையை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுதான் வெளியில் தெரியுது, வெளியில் நியூஸாக வருது. ஆனால் செல்ஃப் ஹார்ம்னு ஒரு விஷயம் இருக்குது, அதாவது தன்னைத்தானே வருத்தி கொள்வது. நம்ம செல்ஃப் ஹார்ம்ன்ற உடனே இன்னொன்று வந்து என்னென்னா தன்னைத்தானே ஒரு தண்டனை கொடுத்துக்கிறது. இப்போ நம்ம செல்ஃப் ஹார்ம்னு உடனே நம்ம மனசை ஃபஸ்ட்டு என்ன தோணுதுன்னா அந்த கையை அப்படி கட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய இது தான் நமக்கு தோணுது. ஆனால் செல்ஃப் ஹார்ம்லேயே பல வகையான ஸ்பெக்ட்ரம்ஸ் இருக்குது. சில பேர் கோவம் வந்து செவத்தை குத்துவாங்க, யாராவது மேலே கோவம் இருக்கும், ஆனால் செவத்தை குத்தி தன்னுடைய கையை வந்து ஃப்ராக்சர் பண்ணவங்களாம் பார்த்துருக்கேன். ஸோ அதுவே ஒரு செல்ஃப் ஹார்ம் தான். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதே ஒரு செல்ஃப் ஹார்ம் தான். அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல் தங்களை வற்புறுத்திக்கிறது, இது எல்லாமே ஃபார்ம்ஸ் ஆஃப் செல்ஃப் ஹார்ம். இப்போ வந்து ஆல்கோஹால் குடிக்கிறதும் ஒரு ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் ஹார்ம் தான். தெரிஞ்சே நம்ம ஆல்கோஹலில் நோக்கி போகிறோம், நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா, லவ் ஃபெயிலியர் ஆச்சு, அப்போ ஆல்கோஹால் எடுங்க அப்படின்றது செல்ஃப் ஹார்ம். இப்போ நக்கீரன் நலம்ல நம்ம பொதுவாகவே சைக்காலஜிக்கல் டிப்ஸ், அதாவது ஹெல்த் டிப்ஸ் வந்து மக்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம்? இப்போ நீங்கள் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட தொடர்ந்து மக்கள் கேட்குறது என்னென்னா சூசைட்ஸை பற்றி கேட்பாங்க, தற்கொலைகளை பற்றி கேட்பாங்க, தற்கொலையை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுதான் வெளியில் தெரியுது, வெளியில் நியூஸாக வருது. ஆனால் செல்ஃப் ஹார்ம்னு ஒரு விஷயம் இருக்குது, அதாவது தன்னைத்தானே வருத்தி கொள்வது, அதாவது நான் சூசைடல் செல்ஃப் இன்ஃப்ளெக்டட் இன்ஜுரிஸ். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். கண்டிப்பாக, ஏன்னா நம்ம ஊரில் நான் நிறைய பேர் பார்த்து சின்ன வயசுலேருந்து வீட்டில் அப்பா அம்மா இது பண்ணாக்க இந்த கண்ணாடி உடைக்கிறது, செவத்து குத்துறது, இந்த மாதிரிலேருந்து ஆரம்பித்து சில பேர் இந்த லவ் பண்ணுற பசங்கள்லாம் வந்து கை கிழிச்சிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி. அது அட்டென்ஷன் சீக்கிங்கா இல்லை செல்ஃப் ஆமானுமே விட்டுருக்கு. ஆமாம், இது மாதிரியே ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்க வராங்க. ஸோ ஒரு செல்ஃப் ஆம் பண்ணுறதால ஏதோ ஒரு செய்தியை வந்து தெரிவிக்கிறாங்க. சம்டைம்ஸ் அவங்களுடைய மன வலி அதை வந்து வெளிப்படுத்த முடியாமல் அந்த உடல் வலி அப்படின்றது நிறைய பேஷண்ட்ஸ் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த உடல் வலி அப்படின்றது மன வலியை வந்துட்டு ஒரு ஓவர்டேக் பண்ணுது. இப்போ நம்ம வந்து ரொம்ப தலைவலிக்கு தான் நம்ம டைகர் பாம் போடுறோம் இல்லையா, டைகர் பாம் போட்டோன்னா அது வந்து வலியை எடுத்துராது, ஆனால் அதனுடைய அந்த விறுவிறுன்னு இருக்கிறது வந்து அந்த வலியை வந்து மறைக்க செய்யுது. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம செல்ஃப் ஹார்மை பார்க்கலாம். இப்போ நம்ம செல்ஃப் ஹார்ம்ன்ற உடனே இன்னொன்று வந்து என்னென்னா தன்னைத்தானே ஒரு தண்டனை கொடுத்துக்கிறது. ஸோ எனக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்கறதுக்காக பண்ணுறது. இப்போ உண்மையை சொல்லணுன்னா நம்ம ரிலிஜியஸ் ப்ராக்டிசஸ்லேயே நிறைய செல்ஃப் ஹார்ம் வருது. இப்போ இந்த தீயை மிதித்து போகிறது, இல்லை வந்து அந்த அழகு குத்திக்கிறது, இல்லை ஈவன் சம்டைம்ஸ் தங்களையே வந்து அடிச்சுக்கிறது கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா. நான் பல ரிலிஜியஸ் எல்லா வகையான ரிலிஜியஸ் ப்ராக்டிசஸ்லேயும் இது இருக்குது. இதுவும் வந்து தங்களுடைய வலி ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் போகிறாங்க, கடவுளை நோக்கி போகிறாங்க. அந்த வலி நிவாரணத்துக்காக செய்கிறதா தான் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம செல்ஃப் ஹார்ம்னு உடனே நம்ம மனசை ஃபஸ்ட்டு என்ன தோணுதுன்னா அந்த கையை அப்படி கட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய இது தான் நமக்கு தோணுது. ஆனால் செல்ஃப் ஹார்ம்லேயே பல வகையான ஸ்பெக்ட்ரம்ஸ் இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், சில பேர் கோவம் வந்து செவத்தை குத்துவாங்க, யாராவது மேலே கோவம் இருக்கும், ஆனால் செவத்தை குத்தி தன்னுடைய கையை வந்து ஃப்ராக்சர் பண்ணவங்களாம் பார்த்துருக்கேன். ஸோ அதுவே ஒரு செல்ஃப் ஹார்ம் தான். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதே ஒரு செல்ஃப் ஹார்ம் தான். ஆமாம், அதாவது வந்து இப்போ தங்களுக்கு ஒரு வலி இருக்கலாம், ஒரு கோபம் இருக்கலாம், குடும்பத்தினர் மீது கோபம், சமூகத்து மேலேயே கோபம் இருக்கலாம். ஸோ ரொம்ப அளவுக்கு அதிகமாக அவங்க சாப்பிட்டு அந்த அதுவும் வயிறு என்ன சொல்லுவாங்கன்னா வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்கும், இருந்தாலுமே கூட அதிகமாக சாப்பிட்றது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் ஹார்ம். தங்களையே தங்க தண்டிக்கிறது, தங்களையே தீங்கு விளைவிக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி அன்சேஃப் செக்ஸ் வச்சுக்கிறதே ஒரு ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் ஹார்ம் தான். அதாவது வந்து அன்சேஃப் செக்ஸ் அப்படின்னா ஒரு காண்டம்ஸ் பயன்படுத்தாமல் தங்களை வந்து டிசீஸஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறதே ஒரு ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் ஹார்ம் தான் தெரிஞ்சே. அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல் தங்களை வற்புறுத்திக்கிறது, இது எல்லாமே ஃபார்ம்ஸ் ஆஃப் செல்ஃப் ஹார்ம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கோமாக இருக்கும், இந்த ஹாட்டாக ஏதாவது ஒன்று எடுத்து பிடிப்பாங்க, கையெல்லாம் வந்து இதுவாகிடும், அதுவே செல்ஃப் ஹார்ம். ஸோ இந்த மாதிரி கூட செல்ஃப் ஹார்ம் வந்து வெளிப்படலாம். ஸோ இது எப்படின்னா இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் சூசைட்ஸ் அப்படின்றது மோர் காமன், பெண்களை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஹார்ம் வந்து மோர் காமன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு எந்த டிசார்டர்ஸ்லேயும் வரலாம். மோஸ்ட் காமன்லி வந்து நம்ம ஒரு ஆளுமைக்குள்ள பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் நிறைய செல்ஃப் ஹார்ம் பார்ப்போம். இப்போ செல்ஃப் ஹார்ம் தான் அவங்களுடைய கேரக்டர், ஏன்னா அவங்கள வந்து உள்ளுக்குள்ளே ஒரு வெறுமை இருக்கும், தில் பி எம்டி இன்சைட், அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்காது. ஸோ தொடர்ந்து தங்களை செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதனுடைய ஒரு வெளிப்பாடாக பார்க்கலாம். ஸோ இதில் ரொம்ப காமனாக இருக்கும். அதே மாதிரி மனப்பதட்டம் இருக்குது, மன சோர்வு இருக்குது, இதுலேயே நிறைய செல்ஃப் ஹார்ம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க அந்த டீனேஜ் இயர்ஸில் நிறைய செல்ஃப் ஹார்ம் பார்க்குறோம். என்னென்னா இது ஒரு அன்ஹெல்த்தி வே டு செல்ஃப் சோர். இப்போ வந்து ஆல்கோஹால் குடிக்கிறதும் ஒரு ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் ஹார்ம் தான். தெரிஞ்சே நம்ம ஆல்கோஹலில் நோக்கி போகிறோம், நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா, லவ் ஃபெயிலியர் ஆச்சு, அப்போ ஆல்கோஹால் எடுங்க அப்படின்றது செல்ஃப் ஹார்ம்.
ஸோ இவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி வே டு செல்ஃப் சூத், அதாவது தங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை தங்களுடைய வலியை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு இதை வந்து கற்றுக் கொடுக்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஈவன் ஜேர்னல் பண்ணுறது, எழுதுறது கூட தங்களுடைய மன வலியை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபோரம். இல்லை வந்து என்ன சொல்லுவோன்னா, நம்ம பாக்ஸிங் எல்லாம் பண்ணோம் இல்லையா, பஞ்சிங் பேக்கை வச்சு இது ஹீரோலாம் ரொம்ப கோமாக இருந்தால் வந்து அடிக்கிறேன்னா அது வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஹெல்த்தி வே டு செல்ஃப் சூத் தான். ஸோ தங்களுடைய ஆக்ரெஷனை ஒரு பாக்ஸிங் ஒரு பஞ்சிங்கில் வந்து கொண்டு வர்றது. ஈவன் மெடிடேஷன், இப்போ கலர் ப்ரீத்திங்னு சொல்லுவோம், ஸோ ப்ரீத் அவுட் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை ப்ரீத் அவுட் பண்ணுறது, தட் இஸ் அ வே டு எக்ஸ்பிரஸ் யுவர் எமோஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தி வேஸை வந்து, ஸ்போர்ட்ஸ் இஸ் அ வெரி ஹெல்த்தி வே, அது எக்ஸசைஸு, ஸோ இதெல்லாமே ஹெல்த்தி வேஸ் டு செல்ஃப் சூத். ஈவன் எக்ஸசிவ் ஷாப்பிங் கூட ஒரு ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் ஹார்ம் சொல்லலாம். தன்னை எக்கச்சக்கமாக தனக்கு செலவு பண்ணுறது, போய் ஷாப்பிங் பண்ணுறது, இது எல்லாமே தவறு. அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்கலாம்.